அதான் இப்ப நான் வந்து இதுக்கு சிரிச்சேன்னு வச்சுங்களேன் அவர் சொன்ன மக்களாக சிரித்தார் அப்படின்னு போடுவோம். இந்தியன் படம் ஓடாது என தெரிந்து டீன்ஸ் படத்தை வெளியிட்டு உள்ளீர்களா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நடிகர் மற்றும் இயக்குநரான பார்த்திபன் பதிலளித்துள்ளார். அதான் இப்ப நான் வந்து இதுக்கு சிரிச்சேன்னு வச்சுங்களேன் அவர் சொன்ன உடனே மக்களாக சிரித்தார் அப்படின்னு ஒன்று போடுவோம். அல்லது நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்த வகையிலையும் எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய சம்மந்தி தான் அந்த படத்துக்கு எடிட்டர். சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் கூட என்னுடைய சம்மந்தி தான் அந்த படத்துக்கு எடிட்டர். ஆனால் மணிரத்னம் நாலு வரி பேசுவார்னா அவர் ரெண்டு வரி கூட பேச மாட்டார். அந்த மாதிரி இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, அபூர்வ சகோதரர்கள் படம் கூட அது என் படம் என்னன்னு எனக்கு தெரியாது. அதோடு சேர்ந்து தான் என்னுடைய முதல் படம் வந்தது. அஞ்சான் படம் என்ன படம்னு எனக்கு தெரியாது. அதோடு சேர்ந்தால் என்னுடைய கதை திரைக்கதை வசனம். கதை திரைக்கதை வசனம் அகெயின் மறுபடியும் நியூ ஃபேஸஸை வச்சு நான் எடுத்த ஒரு படம். எனக்கு என்னென்னா ஜனங்க வந்து டெஃபரெண்டாக புது விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு தோணுச்சு. நீங்கள் விமர்சனத்தை பாருங்கள், இன்றைக்கி ஆடியன்ஸ் கிட்ட இருக்க ரெஸ்பான்ஸை பாருங்கள். நான் நினைக்கிறது ரெஸ்பான்ஸுக்கும் விமர்சனத்துக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது, ஒரு பெரிய இடைவெளி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்தியன் படம் எப்படிப்பட்டது என்னென்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியும்னா, எல்லா ஹைப் படமும் இதுக்கு ஒரு பயங்கர பீக் வந்து ஒரு ஃபியூ டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் குறையும், தியேட்டர்ஸ் கொஞ்சம் கிடைச்சதுன்னா நம்ம பூந்து உள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட. என் படம் 10 பைசா கூட இன்னும் வியாபாரம் ஆகலை, வெறும் 10 பைசா கூட வியாபாரம் ஆகலை. ஓடிடி சேட்டலைட் எல்லாத்தையும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உண்மையிலேயே இந்த படத்தில் ஸ்டஃப் இருந்தது, உண்மையிலேயே நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வாங்குங்கன்னு அவ்வளோ தைரியமாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த படம் நல்லா இருந்தால் தான் நான் 4 பைசா விற்க முடியும். இதுக்கு பின்னாடி 4 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, தொடர்ந்து அவங்க என்னை வச்சு படம் எடுப்பாங்க. நான் என்னுடைய சென்டிமெண்ட்ஸை சொல்லியோ என்னுடைய எமோஷன்ஸை சொல்லியோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்கல. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகள், இந்த பேய் பீரியட்ஸ் டைமில் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் பேய் பிடிச்சிக்கும்னு சொல்லி பெண்களை இன்னும் பின்னோக்கியே வச்சுருக்கேன். எத்தனை பெரியார் வந்தாலும் மாறாத இந்த மூட நம்பிக்கைகளை ஒழித்து செகண்ட் ஹாஃபில் நான் ஒரு சயின்ஸ்னு ஒரு விஷயத்துக்கு போயிருக்கேன். அந்த சயின்ஸ் தான் இந்த படத்தோட ஷிஃப்டாக மாறுது. ஃபஸ்ட் ஹாஃபில் இல்லாத ஒரு புது விஷயம் நான் சொல்லியிருக்கேன். நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்டெல்லார்னு ஒரு படம் பார்த்தோம்னா அதில் இருக்க விஷயம் என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹாலிவுட் படம் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் தமிழ் படம் வரும்போது நமக்கு தெரிஞ்ச மாதிரியே கதை இருக்கணும்னு நினைக்கணும். நமக்கு தெரியலனா இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.